இந்த படம் காவலன் எஸ்ஓஎஸ் பேஸ் பண்ணி தான். இதுக்கு முன்னாடி எதற்கும் துணிந்தவன் படத்தில் அதை கொஞ்சம் காட்டிட்டாங்க. பட் ஆனால் பெருமையாக சொல்லலாம், ஃபஸ்ட் படம் இதை நான் வச்சு லாஸ்ட் இயரே முடிச்சிட்டேன். ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன், ஏன்னா யார்ட்டையும் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணல நான், ஜஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு டைரக்டாக டைரக்டர் ஆனவன் நான். ஸோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு தயங்கினாங்க. ஸோ சொந்த பணம் போட்டு ஒரு பைலட் ஒன்று பண்ணோம் லாஸ்ட் இயர். இதே பிரசாத் ஸ்டுடியோவில் ஸ்க்ரீனிங் பண்ணோம். யூடியூப்பில் ஒரு பேர் தெரியாத ஒரு சேனலில் தான் ரிலீஸ் ஆச்சு, கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸோடு. அதுக்கப்புறம் அதில் கிடைச்ச ரீச் வச்சு தான் இந்த படம் இப்போ பெருசாக இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் யாராவது பார்க்கலன்னா இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா யூடியூப்லேருந்து தூக்கிட்டாங்க பெரிய படம் வந்ததுனால. அண்டு இப்போ மெயினாக சொல்ல போனோம்னா, January 25th தான் நான் ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஃபோன் பண்ணார் ஜஸ்ட்டு, இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னேன், சரி வாங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. பெங்களூரில் போய் மீட் பண்ணுற ப்ரொடியூசரை ஃபஸ்ட் மீட்டிங் வெறும் ஆன்லைன் மட்டும்தான் சொன்னேன், மீதியை நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துக்கோங்க என்னோடய மேக்கிங் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டேன். ஆன்லைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இம்மிடியேட்டாக அப்போவே ப்ரொசீட் பண்ணாங்க. January 25th படம் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை மீட் பண்ணுறேன். அண்டு March 2nd ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ ஷார்ட் பீரியடில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிச்சுட்டு ஷூட்டிங்கும் போயாச்சு. அண்டு வித்தின் சொன்ன மாதிரி 30 days டோட்டல் ஷெடியூல் 30 days தான் முடிச்சிட்டோம். பிகாஸ் ஆஃப் பிளானிங் அண்டு எக்ஸிக்யூட் கரெக்டாக பண்ணோம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூஸ், நடித்தவங்களாகட்டும். என்னடா காலைல 6 மணிலேருந்து பிர்லா போஸ் சார் சொன்னதான், அவர் நிஜமாலுமே அந்த டைம் தான், காலைல 5:30 ஒரு ஓப்பனிங் ஷாட்டு சன்ரைஸில் எடுக்கணுங்கிறது கோயம்புத்தூர் பார்க்கில் எடுத்துட்டோம். அவருக்கு அன்றைக்கி நைட்டு ஷூட் முடியும் போது டைம் 2:30 to 3 இருக்குமா சார், அரௌண்ட் 3:00 கா மார்னிங் நாங்கள் 5:30 ஆரம்பித்தோம். அன்னைக்கு அடுத்த நாள் விடிய காலையில் 3 மணி வரைக்கும் போச்சு. அதே மாதிரி தான் எங்களோட மெயின் ஷெடியூல்ஸ் எல்லாமே ஒரு 2 கால் ஷீட் ரீச் பண்ணிடுவோம், 1.5 கால் ஷீட்லேருந்து 2 கால் ஷீட். அது எல்லாத்துக்குமே இப்போ ஆர்டிஸ்ட் கூட அப்படி முன்ன பின்னா ஓடுனா கூட என்னோட மெயின் பேக் போனா இருந்தது சுந்தரண்ணா. கேமராவை தூக்கிட்டு அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு ஓடுவார். மேக்கிங்ல நீங்க அவரை அதிகமா பார்த்துருப்பீங்க. காரணம் என்னன்னா, நீங்க பாக்குற விஷுவல்ஸ் என்னோட மைண்ட்ல இருந்தது, என்னோட எழுத்துல இருந்தது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் தாண்டி ஒரு ரிச்னஸ்னாக இருக்கும். சின்ன பட்ஜெட் படம் தான், ஓப்பனாக சொல்கிறேன், சின்ன பட்ஜெட் படம் தான். ஆர்டிஸ்ட் வேலையெல்லாம் எங்ககிட்ட இல்லைங்க, டைரக்டரும் பெரிய ஆளெல்லாம் இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு, அவர் யார்ட்டையுமே டைரக்டராகவும் இருந்ததில்லை. மியூசிக் டைரக்டர் புதுசு, கேமராமேன் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணவர், அதில் போத்தனூர் தபால் நிலையம் குறிப்பிடத்தக்கக்கூடியது. ஸோ அதையும் தாண்டி என்னோடய ஆர்ட் டைரக்டர் ஜெகதீஷ் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். வெறும் 2 நாளில் போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போடணும், ஒரு பழைய மாட்டாஸ்பத்திரியே போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போடணும் முடிச்சு கொடுத்தாரு. திடீர்னு சொல்லுவேன், ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் செட்டு போடணுமே போட்டிருப்பார், அடுத்த காலையில் வந்தால் போட்டிருக்கோம். கண்ட்ரோல் ரூம் செட்டு கேட்பேன், டக்குன்னு போட்டுருவார். படத்துக்கு செட்டாக ஒர்க் பண்ணதுல நிறைய இடம் இருக்குது, அது எல்லாமே ஆர்ட் டைரக்டரை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணோம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர், ஒரு டிஓபி, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், இப்படி எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் கீழே அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னோடய பசங்க. இவங்க இல்லைன்னா நாங்கள் 3 பேரும் கரெக்டாக பண்ணியிருக்க முடியாது, நாங்கள் 3 பேரும் கரெக்டாக பண்ணலன்னா இப்போ இந்த படம் அங்கே பார்த்துருக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் பேர் கிடைக்கல படத்தில், கடைசியில் கிரெடிட்ஸில் லாஸ்ட்டில் ஓடும் போகும்போது எங்கேயோ சின்னதாக வரப்போகுது. இப்போ எங்கள் மேடையில் கூட கூப்பிட்டு வளர்த்துறதுக்கு இல்லை, ஆனால் அவங்க இல்லைன்னா சாத்தியமே இல்லை. என்னோடய பசங்கள் இன்றைக்கும் நான் சொல்லிக்குவேன், என் தம்பிகளால் தான் இதெல்லாம் சாத்தியம். மனோஜ்குமார் டிஎம் மனோஜ்குமார், இளங்கோ சசிகுமார், கலங்கல் தினேஷ், இவங்க 3 பேருமே என்னோடய ஷார்ட் ஃபிலிம்லேருந்து கூட இருந்தவங்க. மெயினாக சொல்லப்போனால் அருண் நான் சொன்னார் டீமை விட்டுறாதீங்கன்னு. என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும், என் டீமை நான் என்றைக்குமே விட மாட்டேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்லேருந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களாமே கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்காங்க. என்னோடய டீம் என்றைக்குமே நான் மாற்ற மாட்டேங்கிறது தெரியும். ஷார்ட் ஃபிலிம்க்கு சரண் தான் மியூசிக் பண்ணார், கலரிஸ்ட் ஸ்ரீகாந்த் ரவு. என்ன கேட்குறோமோ அது உங்களுக்கு விஷுவலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தில் ரிச்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட் இருக்கும். சுகுமார் அண்ணனோட ஒர்க்கும் ஸ்ரீகாந்தோட ரகுவோட ஒர்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லோ பட்ஜெட் படம் பார்த்த ஃபீல் இருக்காது, ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறோம். அந்த 30 days மெயின் என்னென்னா அதான், நாங்கள் ஒரு 60 நாள் ஷூட் பண்ணி பிளான் பண்ணி பொறுமையாக செட்டு போட்டு எடுக்கல, எல்லாமே ஷார்ட் பீரியடில் பண்ணியிருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான க்ரைம் த்ரில்லர் பார்க்கணும், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத கொஞ்சமாக யூனிக்காகவும் பார்க்கணும். அண்டு எனக்கு பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் இல்லைங்க, ஏன்னா என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருந்தா போதும், அவார்டுக்கு படம் எடுக்கலைங்க நாங்கள்.
உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக படம் எடுத்திருக்கோம். படம் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், 2 மணி நேரம் நீங்கள் என்கேஜிங்காக இருப்பீங்க அப்படிங்கிறதுல சாலிடாக சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் மேலே சரண், ஃபண்டாஸ்டிக் மியூசிக், கண்டிப்பாக அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதை ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லி ஆகணும், ஏன்னா அவனோட மியூசிக்காக அதை கண்டிப்பாக ஃபங்க்ஷனாக பண்ணணும். ஏன்னா லோ பட்ஜெட் படம் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா செலவாகும், அதெல்லாம் தாண்டி இல்லை நம்ம பண்ணுவோம் அவனுக்காக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ண ப்ரொடியூசர் யாஷாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வர முடியல. சாரி போகிறோம், ஏதோ சொல்லலாம் மறந்துட்டேன். ஓகே, ரொம்ப நன்றி. அந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அம்மா அப்பாலாம் எப்பவுமே நன்றி சொல்லிட்டு தானே இருக்கோம். அண்டு ஸ்பெஷல் மென்ஷன் டிஓபி டீம், இப்போ கோகுல், சங்கர், சக்தி, சின்ன பசங்க தான், ஃபேண்டாஸ்டிக். ஏங்க ஒரு பெரிய படத்துக்கு அவ்வளோ பெரிய லைட்டெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க, வெறும் 4 லைட்டு தாங்க நான் கொடுப்பேன், 4 லைட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோதான் பட்ஜெட் இருந்திருக்கும், அவ்வளோதான் பிளானிங் இருந்திருக்கும். ஃபேண்டாஸ்டிக்காக லைட்டிங் பண்ணியிருப்பார் கோகுல், ஹேட்ஸ் ஆஃப். நம்ம 3 பேரும் அவ்வளோ அவ்வளோ இது சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு கண்டிப்பாக சுந்தர அண்ணாவோட ஒர்க் நீங்கள் விஷுவல் ட்ரீட்டாக பார்ப்பீங்க. என்னோட ரைட்டிங் ஓரளவுக்கு உங்களை பிடிக்க வைக்கலாம், பிடிக்காமலும் போகலாம், அது வேறு விஷயம். பட் அண்ட் மியூசிக்கல் அண்ட் விஷுவலாக கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் படம். அது பெரிய படங்களுக்கும் எந்த விதத்தில் எங்கள் படங்களும் சோடை போகல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அண்டு சொன்ன பிரவீன் அண்ணா உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். ஒரு கங்காறு குட்டியை சுமக்கிற மாதிரி 8 வருஷம் ஒரு படத்தை தாங்கி சுமந்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதெல்லாமே எங்களுக்கு ஒரு இது. 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு. எப்போ இருப்பா, நேத்தனப்போ ஃபஸ்ட்டில் கூப்பிட்டேன், உடனே ஆடியோ லான்ச்சுங்கிற, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு. ஸோ டீம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தது எல்லாருமே. இது நான் தூங்கலைங்கிறது வேற, ஒரு கடைசி ஒரு 7 நாளாக தூங்கலை, ஆனால் என் கூட சேர்ந்து நிறைய பேர் தூங்கலை. விக்னேஷ் தூங்கவே இல்லை இப்போ வரைக்கும், அது ஏதோ குடிச்சு தூங்காமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அண்ணா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, என்னப்பா நீ படம் எடுத்துட்டு வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக ஒர்க் பண்ணி தர சொல்கிறேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சாரிண்ணா உங்கள் தம்பி ரொம்ப இது பண்ணிட்டேன். பட் விக்னேஷ் ஒர்க் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அண்டு ஸ்ரீகாந்த் திரும்ப திரும்ப அவங்ககிட்டயே போயிட்டு இருக்கேன், அவனும் நிறைய நாள் தூங்காமல் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். சுந்தர் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ப்ரொடக்ஷன் டீம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் சாத்தி எல்லா பாராட்டி பேசின எல்லாருக்கும் நன்றி. யாரையாவது விட்டுருந்தேன்னா திரும்ப சாரி கேட்டுக்கிறேன், நன்றி. அண்ட் படத்தை தேட்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ப்ரொடியூசர் இல்லை கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. பட் தேட்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், சப்போஸ் தேட்டரில் வந்துச்சுன்னா பெரிய படங்கள் கூட வந்ததுனாலோ தனியாக வந்ததுனாலோ சின்ன படம்னு ஒதுக்கி வைக்காமல் ஒரு நல்ல படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.